ராமநாதபுரம் மாவட்டம் சாயக்குடிக்கு பக்கத்துல நோக்குவர்மம் மூலமாக உடலில் ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கு உடனடியாக அவங்கள குணப்படுத்துறாங்க, அதுவும் இலவசமா அப்படின்னு எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அப்படியா, அப்படி ஒருத்தர் இருக்காருனா உடனே போய் பாக்கணுமே அப்படிங்கறக்காக வந்திருக்கேன். கார் மேல கார் வந்துகிட்டே இருக்குங்க, எக்கச்சக்கமான காரு. இப்ப கூட ஒரு கார்ல வந்திருக்காங்க, இங்க எக்கச்சக்கமான காரு, கிரௌட பாருங்க, நூற்றுக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே தன் உடல்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால வந்திருக்காங்களே, இதெல்லாம் வந்து இங்க வந்ததுக்கு பிறகு உடனே குணமாகுது அப்படின்னு சொன்னாங்க. இங்க வர்றவங்க எல்லாமே குணமாயிருக்காங்களா, அப்படி ஆனவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வாங்க இந்த வீடியோல பாக்கலாம். இந்த உட்காந்துருக்க அம்மாவுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, வாங்க என்னன்னு கேப்போம். உடம்பு சரியில்லை, இங்க உணவு தேவையில்லாங்க, அதுக்காண்டி வந்தேன். ஓகே ஓகே, அம்மாவுக்கு என்ன பண்ணுது? பின்னாடி அடைக்கிறது. அவங்களுக்கு குணமா இருக்கு, இன்னைக்கு ரொம்ப அற்புதமான விஷயம். நீங்க எந்த ஊரு? ராமேஸ்வரம். இங்க எவ்வளவு நாளாச்சு வந்து? எப்ப வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? 1.5 மாசம் ஆயிடுச்சு. ஓகே, எதுக்காக வந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு? வாதம். ஓகே, நடக்க முடியாம வந்தேன். கால் கை நல்லா தெரியாது, கை மட்டும் வேலை, கால் சரியாயிருச்சு. கால் எல்லாம் ரெடி. எங்க எந்திரிச்சு நடங்க பாப்போம். இப்ப நடக்க நல்ல பொறுமையா, பொறுமையா சுத்தம கால் நடக்க முடியாது. இங்க வந்த பிறகு நடந்துருக்கு. கால் வலின்னு வந்தேன், அப்புறம் கால் வலி நல்லா கொஞ்சம் கேட்டுக்கிடுச்சு. நான் வந்து 3 நாள் வந்து ரொம்ப நாளா வரல. ஆனா வந்த உடனே கால் வலி குணமாயிருச்சு. இப்ப வந்து என் மகளை கூப்பிட்டு வந்தேன், அவளுக்கு வந்து குழந்தை இல்ல, 1 வருஷமா அது கருப்பு பேரை கட்டி இருக்கு. நாங்க 5 வருஷமா மாத்திரை போட்டோம், அது கேட்கவே இல்லை. அது இப்ப இங்க வந்தா சரியாதுன்னு சொன்னாங்க. வந்ததுக்கு அப்புறம் குறையிலம்மா வலிக்கல அப்படின்னா 1 மாசம் வர சொல்லியிருக்காங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்தா கட்டி கரைஞ்சிருந்தாங்க. அதான் வரும் காலையில மகன் வாதம் சொன்னாங்க ஆஸ்பத்திரியில பார்த்துருக்க. அது ஆஸ்பத்திரியில போய் ஊசி போட்டுருந்தோம், ஊசி போட்டோம், ஒண்ணு கேட்கல. அதோட இங்க ஒரு அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இங்க வந்துருந்துட்டாங்க. அவங்க வரவங்க நாங்க வந்தோம். என்ன இப்படி நாங்களும் ஊசி மாதிரி அருவ ஆபீஸர்ல போய் மார்பு கட்டையில போய் பார்த்தோம். வாதத்துக்குள்ள கால் வலிக்குன்னு போய் ஊசி போட்டோம், முதல்ல அதுல ஒன்றும் கேட்கல. ஊசி போடுறது 4 நாளைக்கு கேட்கும், 4 நாளைக்கு அந்த வலி வந்துடும். அப்புறம் நடக்க முடியாம வீட்டுல கட்டிலதான் படுத்து கிடக்கும். அதோட கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுக்காரும் இன்னும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் கையில தோல்ல போட்டுட்டு கூட்டிட்டு வந்து இங்க வந்து சேர்த்தாங்க. வருகின்ற நோயாளிகளுக்காக அவங்களுக்கு ஹீலிங் கொடுத்து, அவங்களுக்கு அதாவது வந்து நோக்குவர் மூலமாகவும் தொடுவர் மூலமாகவும் அவங்களோட வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய இவர் தான் அழகு துரைச்சிங்கம். இவர் யாரு, இவர் ஏன் இதை பண்றாரு, இவர் என்னதான் பண்றாரு, என்ன பண்றதுனால உங்களுக்கு குணமாகுது அப்படிங்கறதையும் இவர் யாருங்கிறதையும் வாங்க பாக்கலாம். இது ஆசிரியம் வந்து சுவாமிஜி வந்து அழகு துறைச்சிங்கன்னு சொல்லிட்டு பண்டைய கால வைத்திய முறை எப்படி நடத்துறாங்க, நோக்குவரம் தான் அது வந்து முழுக்க முழுக்க எந்த ஒரு மருந்து மாத்திரை எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு வித வைத்தியம், பண்டைய காலத்துல உள்ள வைத்திய முறையை பின்பற்றி பண்ணுவாரு, ஹீலிங் பண்ணுவாரு. அந்த ஹீலிங்ல மக்களுக்கு வர வியாதி எல்லாம் குணமாகுது, குணமாகி நிறைய பேர் ஒரு நாளைக்கு ஆவரேஜா வந்து 300 பேர் குறையாம வருவாங்க. யார்ட்டையுமே வந்து ஒரு தச்சனை கூட எதுவுமே வாங்குறது இல்லை, முழுக்க முழுக்க இலவச ட்ரீட்மெண்ட் தான். அதே மாதிரி வர்ற மக்களுக்கு வந்து அன்னதானங்கள் வந்து இப்போ வர்றதுக்கு இலவச உணவு கொடுத்துறது, வேற டொனேஷன் எதுவுமே இது வந்து ஒரு சிறு பணம், ஒரு பணம் கூட 10 ரூபாவோட யார்ட்டையும் கை நீட்டி வாங்குங்கிறது நாங்கள் வாங்க மாட்டோம், நிர்வாகம் வாங்க மாட்டோம். பாலகிருஷ்ணன் என்பது கடகாடி அரசு பதிவேற்ற பிளம்பர் தான். வெயில் அலைஞ்சதுனால தரவழி ஓவரா இருந்ததுனால தரவழிக்கு மாத்திரை சாப்பிட்டு அப்படியே அல்சர் ஆகி நுரையீரலில் நீர் கட்டி மாதிரி, அது என்ன சொல்லிட்டாங்க டாக்டர், புற்றுநோயுடைய அறிகுறின்ட்டாங்க தூத்துக்குடி ஆஸ்பத்திரியில். அப்படியே வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தால் கொரோனா டயத்தில் ரொம்ப வயிறு ஊத்தமாகி பார்க்க முடியல. அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வீட்டை தூக்கி போட்டாரு. அதோட சாமி ஊருக்கு வந்தவர் நிறைய நோக்கு வருமங்கிற முறையில் நோய் அகற்றினார். 4 மாசத்துலேயே எல்லா நோயும் ஒன்றொன்னா அடித்து நுரையீரலில் தூக்கி பண்ணி இப்போ எந்த நோய் இல்லாமல் பெரிய ஆஸ்பத்திரியை தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே வரக்கூடியவங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அப்பப்போ சாப்பாடு, அதுவும் சிறுதானிய உணவுகளா, சிறுதானிய உணவுகளை கொண்டு இங்கே உள்ளவங்களுக்கு கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்காரு. பாருங்கள், இங்கே சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குங்க, பாருங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு. இங்கே சாப்பாடு செஞ்சிட்ருக்கவர் கூட
ஏதோ அவர் வரும்போது கம்பௌண்டி தான் வந்தேன். ஏதோ கம்பு இல்லாமல் நடக்க இங்க சமைக்கிறேன், ஸ்டோக் அடிச்சு கைங்கால் வழங்காம போச்சு. வரும்போது நான் இங்க வரும்போது கம்பௌண்டி நடக்க முடியாம தான் வந்தேன். இப்ப கம்பு இல்லாம நடக்கிறேன் சமைக்கிறேன். ஐயா என்னதான் உங்களுக்கு பண்ணாரு? எல்லாம் நோக்கு வரும் முடியும். ஓகே, நோக்கு வரும் தான் நான் மாத்திரம் பண்ணி சாப்பிட்டுருந்தேன். அதெல்லாம் தூக்கி போட்டேன். அவர் சாமி சொல்றதை கேட்டுக்கிட்டு இங்க இருக்கேன். அவர் சொன்ன மாதிரி நடக்கிறேன், சமையல் பண்ணிக்கிட்டீங்க. முன்ன எழுது கூட என்னால பண்ண முடியாம இருந்தேன். ரொம்ப பார்க்க முடியாம இங்க வந்ததுல கொஞ்சம் சமைக்கவும் கூட போய்கிட்டு வெளியே. நடந்து போங்க பாப்போம். என் பேர் ஆதி.